ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுசான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்துட்டு நம்ம இன்றைக்கி சிக்கனில் செய்ய போகிறோம். ஸோ சிக்கனில் இது வரைக்கும் நம்ம கிரேவி, கறி, ஃப்ரை இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க. நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ நீங்களும் இதை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஸ்பைசி ஃபுட் குக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் தட்டிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நான் சொல்கிறேன். முதல்ல நான் வந்துட்டு ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 to 8 பிரெட்ஸ் இருக்கும், ஃபுல்லாக அரைச்சி பிரெட் கிரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு, அடுத்தது ஒரு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு இருக்கும், சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான், அது நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சு எல்லா திங்ஸும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கலாம், அது கூட நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், அப்புறம் பெப்பர், அப்புறமா பிரெட் க்ரம்ஸ், இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது அரைக்க போகிறோம். ரொம்ப புதுசாக இருக்குல்ல, என்னடா கொஞ்சம் கூட பாயில் பண்ணாத ஒரு சிக்கனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக போட்டு இதை அரைச்சா எப்படி இருக்கும்னு. அதில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும், எந்த டவுட்டுமே வேணாம், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருச்சுன்னு. ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, அந்த ஆனியன் சரி, சிக்கன் பீஸ் சரி, எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா ஒரு திக் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியே சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஆனியனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இதில் இருக்க தண்ணியே போதும். இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட் அப்படியே இந்த மாதிரி ஒரு கவரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர் எடுத்தால் தான் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ரிங் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எல்லாத்தையும் கொட்டிட்டு இப்போது எந்த சைஸ் வேணுமோ, கொஞ்சம் பெருசாக ஒரு நாள் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அழகாக அந்த ரிங் மாதிரி போடுங்க. இந்த ஆனியன் ரிங்ஸ், பொட்டேட்டோ ரிங்ஸ்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், அதாவது கொஞ்சம் தடிசாக இருக்கட்டும் ரவுண்டு. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்கட்டும், அப்போ தான் இந்த வந்து நமக்கு ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது. இல்லைனா பாலித்தீன் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாத்து, காட்டன் கிளாத் இந்த மாதிரி இதெல்லாம் போடாதீங்க, அதுலேயே அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அது நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது கூட எடுக்க முடியாது, ஃப்ரீஸ் ஆனாலும். ஸோ இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் அழகாக சுற்றிக்கோங்க, எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ரவுண்டு கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் இந்த மாதிரி சைஸ் கரெக்டான ஒரு சைஸில் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ சிக்கனில் இந்த மாதிரி ரொம்பவே ஒரு புதுசான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து அரைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தளவுக்கு பேஸ்ட்டாக வராது, அந்த ரவுண்டு சுத்தவும் கரெக்டாக வராது, அங்கங்கே கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், கொஞ்சம் குண்டு குண்டாக தெரியும். ஸோ அதனால் இப்படியே நம்ம செஞ்சுட்டு ஃப்ரை பண்ண தான் போகிறோம். ஸோ அதிலே பாயில் ஆகிடும். இப்போ சிக்கன் ஃப்ரைலாம் ஃப்ரை பண்ணுறாங்க இல்லையா, சிக்கன் 65 இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எப்படி அழகாக பாயில் ஆகுது, அதே மாதிரி தான் இதுவும் நல்லாவே பாயில் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கூட அந்த ஒரு ராஸ்மெல் உங்களுக்கு வரவும் வராது, பரவாயில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி சுற்றிட்டோம். இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு அதில் சுற்றிட்டு கூட நீங்கள் மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். கண்டிப்பாக இது 2.5 hours ஃப்ரீசரில் இருக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும், அழகாக ரவுண்டாக ரிங் மாதிரி வரும். ஸோ இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து கார்ன்ஃப்ளவர் ஒரு கப்பில் வச்சுக்கோங்க, ஒரு முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் அரைச்சி வச்சுக்கணும். இப்போது இந்த ரிங் எடுத்து அப்படியே கார்ன்ஃப்ளவரில் போட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை அப்படியே எடுத்து எக்கில் சேர்த்துக்கோங்க. எக்கில் போட்டுட்டு நல்லா எல்லா சைடுமே அதுலேயும் அப்ளை ஆகிற மாதிரி எக்கில் போட்டுட்டு, இந்த மாதிரி எக்கில் போடும்போது ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கையிலே ஒட்டாமல் கொஞ்சம் கையில் நசு நசுன்னு இல்லாமல் ஈஸியாக வரும். இப்போ அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. பிரெட் க்ரம்ஸும் எல்லா ஏரியாலும் கொஞ்சம் அப்ளை ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டே இருங்க, எல்லாம் ஃபுல்லாக ஒட்டிக்கும். இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு கருகிடும், உள்ளே இருக்கிறது பாயில் ஆகாது. ஸோ எப்பயும் வைக்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறமா இந்த ரிங் எடுத்து நம்ம அதில் எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் உள்ளே நல்லா பாயில் ஆகும், மேலேயும் நல்லா கிறிஸ்ப்னஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் தேவையில்ல, ஓரளவுக்கு மீடியமான ப்ரௌன் கலர் இருந்தாலும் எடுத்துடலாம், ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இப்போ போதும், இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ரிங்ஸுமே கார்னில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா எக்கில் ஒரு டைம் போட்டு எடுத்துகிட்டு கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லாமே சிங்கிள் கோட்டிங் தான், ஒரு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு போட்டுடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல, ரவுண்டும் சரி மேலே அந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு அதை ஃப்ரை பண்ணது நல்லா முறு முறு
அப்படின்னு கிறிஸ்பியா இருக்கும். மேலே உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணா நீங்க பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா உள்ள வந்துட்டு ரொம்பவே சாஃப்டா இருக்கும், மேலே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அதே சமயம் ஆப்போசிட்டா உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது ஏன்னா நம்ம பொட்டேட்டோ சிக்கன் எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு சாஃப்ட்னஸ், பொட்டேட்டோ செம்ம சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கூட வந்துட்டு நம்ம பிரெட் கிரம்ஸும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ், இந்த ஸ்பைசி இது எல்லாமே கலந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் தரும். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் ஸ்ப்ரிங் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, மறந்துடுவாங்க டேஸ்ட்டில். ஸோ இது கூட மயோனஸ் இல்லைனா டொமேட்டோ கெட்சப் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது. ஸோ இந்த ஒரு சிம்பிளான சிக்கன் ஸ்ப்ரிங் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.